ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளை இடுவீராக. 1 ராஜாக்கள் 8:36 பின்பகுதி. இது யாருடைய ஜபனா? சாலமோனின் ஜபம். சாலமோன் தன் ஜனங்களுக்காக மன்றாடுகிறார், ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். காரணம், அந்த ஜனங்கள் ஆகிய இஸ்ரவேலர் வந்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த நிமித்தமாகவும் சத்துருக்கு முன்பாக முறிந்து போய் அப்படி இருந்ததுனால அவங்களுக்காக என்ன பண்றாரு? சாலமோன் ஜெபிக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைக்கப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்களை இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுதான் இந்த வசனம், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மது அடியாரும் மது ஜனமாகி இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழி அவர்களுக்கு போதித்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைய தியான வசனம். தேவரீர் மது ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த மது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக அப்படின்னு சொல்லி செபிக்கிறார். இந்த அருமையான வேளையிலே பாவத்தின் நிமித்தமாய் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவத்தின் நிமித்தமாய் வானம் அடைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்தாலும் அந்த வானம் அடைக்கப்பட்டிருக்குது மழை பெய்யாதபடி. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் வந்து தேவனை நோக்கி அவர்கள் முறையிட்டு முறையிடும்போது கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். எனவே பாவங்கள் எப்படிப்பட்ட பாவமாயிருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற ஒரு ராஜா பாருங்க, தன்னுடைய ஜனங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறா தான் இன்டர்செஷன் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. பரிந்து பேசும் ஜபம், ஜனங்களுடைய பாவத்துக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அப்படியாய் கிருபையாய் இரக்கமாய் இறங்கி அவங்களுக்கு உதவி செய்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி அந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உண்மையாய் செபிக்க நம்ம அர்ப்பணிக்கணும், பாவங்களை அறிக்கை செய்யணும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுமான வேதம் சொல்கிறது. அப்படி அவருடைய இரக்கத்திற்காக நாம் அறிக்கை செய்து பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கும்போது கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குமா? கார்மேகம் போலின் பாவங்கள் கர்த்தரகற்றினரே, கார்மேகம் போலின் பாவங்கள் கர்த்தரகற்றினரே, மூழ்கிய தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே, மூழ்கிய தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே, என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும், மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிருள் நீக்கினா. சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா, நல்லவரே வல்லவரே மீட்பரே ராஜாவே, மெய் ஸ்தோத்திரிக்கும். கார்மேகம் போன்ற எங்களுடைய பாவங்களையெல்லாம் நீர் தத்தாவே அகற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாதமான மழையை நீர் கட்டளையிடணுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் அகற்றி போட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன்.